அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உங்களோடு இணைந்து புனிதர்களை குறித்து நாமும் அறிந்து அந்த புனிதர்களை நமக்கு தருகின்ற மேலான இறைவனுக்கு நன்றி சொல்லி வாழ்த்த தரப்பட்ட இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி பாராட்டுவோம் இறைவனுக்கு. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தூய பெலகியா என்கின்ற இந்த புனிதையினுடைய விழாவை கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு தருகின்றது. மார்க்கு நற்செய்தியிலே 1ஆம் அத்தியாயத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கு கூறுகிறது, யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். இந்த வார்த்தைகளை நாம் மனதிலே பதிய வைத்தவர்களாக இந்த புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள முற்படுவோம். இன்று நாம் நினைவு கூறும் புனிதை பெல்கியா 5ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அந்தியோக்கில் பிறந்தார். இவர் இயல்பிலேயே பேரழகியாக இருந்தார். ஆனால் இறைவன் இவருக்கு கொடுத்த இப்பெருங்கொடையை தவறான வழியில் பயன்படுத்த தொடங்கினார். ஆம், இவர் பாவச் சேற்றில் விழுந்து தன்னுடைய வாழ்வையே தொலைத்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட தருணத்தில் ஒரு நாள் இவர் புனித ஜூலியனின் ஆலயத்திற்கு முன்பாக நடந்து போய்க் கொண்டிருந்தார். அப்போது ஆயர் நோன்னூஸ் பாவத்தை குறித்தும் பாவத்திற்காக கிடைக்கப் போகின்ற தண்டனைகளை குறித்தும் போதித்து கொண்டிருந்தார். இதை கேட்ட பெலகியா உள்ளம் குத்துண்டு போனார். தன்னுடைய பாவங்களை நினைத்து கண்ணீர் விட்டு அழுதார். மறுகணம் அவர் ஆயர் நோனுஸை சந்தித்து தன்னுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற்று தூய வாழ்க்கை வாழத் தொடங்கினார். இந்த நிலையிலே ஒரு நாள் பெலகியாவிற்கு ஒரு யோசனை வந்தது. நாமோ ஒரு பெரும் பாவி, நாம் பெற்ற திருமுழுக்கு மட்டும் நம்முடைய பாவ வாழ்விற்கு ஈடாகாது, இதைவிட பெரிதாக செய்ய வேண்டும் என்பதே அந்த யோசனை. உடனே அவர் தன்னுடைய உடைமைகளையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் எருசலேமிற்கு சென்று பின்னர் அங்கிருந்து ஒலிவு மலைக்கு சென்று அங்கிருந்த ஒரு குகையிலே தங்கி ஜபத்திலும் தவத்திலும் தன்னுடைய வாழ்வை செலவழிக்க தொடங்கினார். பெலகியா குகையிலிருந்த நாட்களிலெல்லாம் தன்னுடைய பாவங்களை நினைத்து கண்ணீர் சிந்தாத நாளில்லை. இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளையும் ஜபத்திலும் தவத்திலும் கடுமையான ஒருத்தல் முயற்சிகளிலும் செலவிட்டதால் அவருடைய உடல் நலம் குன்றியது. இதற்கிடையில் ஆயர் நொன்னூசிடம் திருத்தொண்டராக இருந்த ஜேம்ஸ் என்பவர் பெலகியாவின் உடல் நிலையை அவ்வப்போது பார்க்க வருவார். 461ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 8ஆம் நாளன்று அவர் பெலகியாவை பார்க்க வந்தபோது அவர் இறந்து கிடந்தார். உடனே திருத்தொண்டர் ஜேம்ஸ் செய்தியை ஆயரிடம் சொல்லி அவரை நல்லடக்கம் செய்தார். நேயர்களே, செல்வி அமலி பாத்திமா அவர்களும் செல்வன் ஜோ அவர்களும் தூய பெலகியாவினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை அறிந்து கொள்ளச் செய்தார்கள். இது நமக்கு மகிழ்ச்சியே. இன்னும் இவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றறிய வேண்டிய பாடம் என்ன என்பதனையும் இவர்கள் சொல்ல நாம் கேட்டறிந்ததனை வாழ்வாக்க விழைவோம். பாவத்தை உணர்ந்து மனம் மாற்றம் அடைய வேண்டும். புனிதை பெலகியாவின் வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்டறிகின்ற போது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குற்றத்தை பாவத்தை உணர்ந்து மனம் வார வேண்டும் என்ற சிந்தனைதான் நமக்கு வருகின்றது. பெலகியா ஒரு காலத்தில் மிகப்பெரிய பாவியாக இருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்ததும் புது வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் மாறி இறைவனுக்கு உகந்த புது வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த இடத்தில் 19ஆம் நூற்றாண்டில் மிக பெரிய மறை போதகராக விளங்கிய ஜான் நியூட்டன் என்பவரை பற்றி சொல்லியாக வேண்டும். 1805ஆம் ஆண்டு பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையே மிக பெரிய போர் நடந்தது. அந்த போரில் ஏராளமான பேர் அனாதைகள் ஆனார்கள். நிறைய பெண்கள் கைம்பெண்கள் ஆனார்கள்.
அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நிதி திரட்டும் பணியில் ஜான் நியூட்டன் இறங்கினார். அதற்காக அவர் எப்படியெல்லாம் மக்களிடம் பேச வேண்டும் என்று அற்புதமாக தயாரித்திருந்தார். ஆனால் அவர் மக்களிடம் பேச முற்பட்ட போது எல்லாமே மறந்து போனது. கடைசியில் ஒரு வழியாக பேசி சமாளித்தார். அவர் தன்னுடைய உரையின் முடிவில் இவ்வாறு சொன்னார், நான் எல்லாவற்றையும் மறந்தாலும் இரண்டு காரியங்களை மறக்கவே மாட்டேன். ஒன்று, நான் பாவி. இரண்டு, ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார். இந்த ஜான் நியூட்டன் 2019 ஆண்டாகிய இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 13 வாழ்ந்து வருகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதராக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு நல்ல செய்தி. நான் பாவி, ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார் என்று உணர்வதே மனமாற்றத்திற்கான முதல் அடி. பெலகியா தன்னுடைய குற்றங்களை உணர்ந்தார், புது மனுஷியாக மாறினார். நாமும் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து மனம் திருந்தி நடந்தால் இறை அருளை பெறுவது உறுதி என்பதுவே உண்மை. தூய பெலகியாவினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளினிலே அவரை போல நாமும் மனம் திரும்பிய மைந்தர்களாய் வாழ்வோம். அதன் வழியாக இறைவனது இரக்கத்தை நாம் நிறைவோடு சுதந்திரித்து கொள்ள விழைவோம். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இந்த புனிதையை குறித்து நாம் அறிந்து கொள்ள உதவி செய்த பாளையங்குட்டை மறை மாவட்டத்தைச் சார்ந்த மறை திரு மரி அந்துணிராஜ் அடிகளாருக்கு நம்முடைய குழுமத்தின் சார்பிலே நெஞ்சார நன்றி சொல்லி அன்போடு அவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க வரவேற்கின்றோம். நன்றி.